பாடசாலை விடுமுறையில் திடீர் மாற்றம். கொத்துரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் விலைகள் அதிகரிப்பு. முல்லைத்தீவு நீதிபதி மன அழுத்தத்தினால் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறியுள்ளார். யாழில் கோர விபத்து, சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர். பாடசாலைகளுக்கான டிசம்பர் மாத விடுமுறையில் மாற்றம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயர்தர பரீட்சை தினம் தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஜனவரி 4ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையில் பரீட்சை நடைபெறவுள்ளது. இதன்படி யாரேனும் விண்ணப்பிக்க இருந்தால் அவர்களுக்கு 3 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. பரீட்சை தொடர்பான கால அட்டவணை அடுத்த வாரமளவில் வெளியிடப்படும். இதேவேளை பாடசாலை விடுமுறை இம்முறை டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி அளவில் வழங்கப்படலாம். ஆரம்ப பிரிவுகள் ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். பரீட்சை முடிவடைந்த பின்னர் மற்ற பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படலாம். இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவித்தல் கல்வி அமைச்சினால் வெளியிடப்படும் எனவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு நீதிபதி மன அழுத்தத்தினால் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறியுள்ளார். அவர் ஒரு பைத்தியம், அதற்காக அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். இதை நான் கூறவில்லை, நீதிபதியின் மனைவியே கூறியுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னர் தனது வாகனத்தை விற்றுள்ளார். அத்துடன் மேற்குலக நாட்டின் இரு தூதுவர்களை சந்தித்துள்ளார். எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியதன் பின்னர் தனக்கு உயிர் அச்சுறுத்தல் என்று நீதிபதி குறிப்பிடுவது முறை அற்றது என்று சரத் வீரசேகர இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார். சமையல் எரிவாயு விலை உயர்வுடன் சில வகையான உணவுகளின் விலைகளை உயர்த்த அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுது மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதன்படி தேநீரின் விலை 10 ரூபாவினாலும், கொத்துரொட்டியின் விலை 20 ரூபாவினாலும், ஃப்ரைட் ரைஸின் விலை 50 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த காரின் கதவு திடீரென திறக்கப்பட்ட நிலையில் வீதியால் மோட்டார் சைக்கிள் பயணித்தவர் மோதுண்டு விபத்திற்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதி உப்புமடம் பகுதியில் நேற்று இரவு 9 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சுன்னாகத்தைச் சேர்ந்த லோகராசா தரிசன் என்ற குடும்பத் தலைவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் ஒரு மேசன் தொழிலாளி என விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விருகு தந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் விபத்துக்கு காரணமான காரினை அங்கிருந்து எடுத்து செல்ல முற்பட்ட போது அப்பகுதியில் கூடியவர்கள் முரண்பட்டனர். உரிய விசாரணைகள் இடம்பெறாது சடலத்தை அப்புறப்படுத்தியதுடன் விபத்து காரணமான காரினை காவல்துறையினர் எடுத்துச் செல்வதை அனுமதிக்க முடியாது என அவர்கள் தெரிவித்தனர். அதனால் அந்த பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதை அடுத்து காரின் சாரதி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை விடுமுறையில் திடீர் மாற்றம். கொத்துரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் விலைகள் அதிகரிப்பு. முல்லைத்தீவு நீதிபதி மன அழுத்தத்தினால் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக கூறியுள்ளார். யாழில் கோர விபத்து, சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர்.